மசில் இம்பேலன்ஸ். இப்போ உங்க லெஃப்ட் சைடை விட ரைட் சைடு பெருசா இருக்கு ஒரு ஆல்டரா இருக்குன்னா, நான் சொல்ல போற இந்த ரெண்டு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றது மூலமா நம்மளால அதை ஈஸியா ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், யூனிலேட்டரல் ஒர்க் அவுட்ஸ். இப்போ உங்க லெஃப்ட் சைடை விட ரைட் சைட் ஆஃப் லேட் பெருசா இருக்குன்னா, நார்மல் லேட் புல் டவுன்ஸ் பண்றதுக்கு பதிலாக யூனிலேட்டர் லேட் புல் டவுன்ஸ் பண்ணுங்க. ஸோ நம்மளால ரெண்டு சைடு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஸ்டிமுலஸ் கிடைக்குதா என்ஷோர் பண்ண முடியும். செகண்ட் ஒன், ப்ரீ ஆக்டிவேஷன். இப்போ நிறைய பேர் வெளியே எக்யூப்டான ஜிம் போகிறது கிடையாது. ஏன் நான் முன்னாடி சொன்ன யூனிலேட்டர் லேட் புல் டவுன்ஸ் மிஷினே நிறைய பேர் ஜிம்ல இருக்காது. அந்த மாதிரி டைமில் ப்ரீ ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு லெஃப்ட் சைட் ஆஃப் த லேட் வீக்காக இருக்குன்னா, நார்மல் லேட் புல் டவுன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் லேட் கிரன்சஸ் பண்ணிட்டு அப்புறமா பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட வீக்கர் சைடில் இன்னும் அதிகமாக ஸ்டிமுலஸ் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோத் தெரியும். பட் ஜெனட்டிக்காகவே உங்கள் ரைட் பைசப்ஸோட பீக் நல்லா இருக்கு, அந்த ரைட் லேட்ஸ் வந்து கீழே இன்சர்ட் ஆயிருக்குன்னும் போது அதை வந்து நம்மளால ஃபிக்ஸே பண்ண முடியாது.